வெல்கம் டு த சேனல். என்னடி மாயாவினி எபிசோட் நம்பர் 15 பார்ட் 1. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இபி டெய்ல் டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் செட். மருதீஸ்வர கோயில். அழகான காலை பொழுது மருதீஸ்வர கோயில் சிவபுராணம் ஒலிக்குது. நம்ம பார்வதி, குந்தவி, துளசி மூணு பேரும் சாமிக்கு விளக்கு போட்டு வேண்டிக்கிறாங்க. துணைக்கு அப்பத்தாவும் மலரும் வந்திருக்காங்க. அப்பத்தா, ஏண்டி மலர், நாங்கள் விளக்கு போட்டு வரோம், நாங்கள் பிரகாரத்தில் இருக்கோன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு எங்கே போனாலுங்க? மலர்: அம்மா, அவங்க வயசு பிள்ளைங்க, சாமிக்கிட்ட வேண்டிக்க ஆயிரம் இருக்கும், பொறுமையாக இருக்கியா? அப்போ அங்கே கிரி வரான். எத்தா, அங்கே பாரு அந்த சண்டேர் வரான். அப்பாத்தா, இவன் எதுக்குவே இங்கே வரான்? ஒருவேளை நம்ம புள்ள கோயிலுக்கு வர விஷயம் தெரிஞ்சு வரானா? மலர்: அம்மா, இவனை பற்றி நம்ம வெற்றியும் குட்டிசாக்கும் சொன்னாங்களே, மறந்துட்டியா? நம்ம பிள்ளை எங்கேயோ பார்த்துப்புட்டு தான் இவன் அவன் மேலே ஆசைப்பட்டிருக்கான். அப்பாத்தா, அவன் ஆளும் பிடிக்கலை, எனக்கு அவன் செகையும் பிடிக்கலை. உன் அண்ணன் இருக்கானே சுந்தரம், அவன் ஒரு பயந்தவன், எங்கள் பொண்ணு தரலன்னு சொன்னால் நம்ம பிள்ளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருப்பானோ? மலர்: எதுவாக இருந்தால் என்ன அம்மா, அந்த தாஸ் சம்சாரம் சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்துறோம். அப்போத்தா, அடிய மலர் பிள்ளை, உள்ளே இருக்க அவன் நம்ம பார்வதியை பார்க்கக்கூடாது, நீ போய் அவங்கள வெளியே வர வேணான்னு சொல்லு, நான் இவனை அனுப்புகிறேன். மலர் சாமி சந்நிதிக்கு போய் நம்ம பொண்ணுங்களை வெளியே வராமல் லாக் பண்ணுறாங்க. பார்வதி: அத்தா, என்னாச்சு, ஏன் எங்களை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? மலர்: ஏத்தா, அந்த கிரி வந்திருக்கான்வ, அப்பத்தா அவனை சரி கட்டி அனுப்பட்டும், பிறவு நம்ம போகலாம். அத்தா பாரு, பயப்படுறா. துளசி: என்னவே பயந்து கிடக்க, நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம்ல, தைரியமாக இருவே. பாரு, எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கலச்சா, எல்லாம் என் தலை எழுத்து. மலர்: அடியே, என்ன வார்த்தை சொல்கிற, உனக்கு என்னடி, நீ ராஜாதி மாதிரி வாழத்தான் போகிற, பாரு முகம் டல்லாகவே இருக்குது. துளசி குந்தவிக்கிட்ட கண்ணை காட்டுறா. குந்தவி: உனக்குன்னு இல்லைவே, ஊரில் பல பேருக்கு அவனை பிடிக்காது தான். அம்மா, செம்மனூர் புலி, அவனை என்ன பண்ண போகுதுன்னு மறைஞ்சு நின்று பார்க்கலாம், வாவேன்னு எழுந்துட்டு போகிறான். எல்லோரும் மறைஞ்சு நின்று அப்பத்தா கிரிக்கிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறாங்க. கிரி முன்னால் போய் நிற்கிது. அப்பத்தா கிரி: அட அப்பத்தா, நீங்கள் எங்கள் சாமி கும்பிட வந்தீரோ, பேத்தி கல்யாணம் சிறப்பாக நடக்கணும்னு நக்கலாக கேட்குறான். கிரி மைண்டர்ஸ்: என்ன போச்சூட விடாமல் பண்ணிட்டேல கிளவி, பார்வதி கூட கல்யாணம் முடியட்டும், உன்னை சோழியை முடிச்சு விட்றேன். அன்னைக்கு எஸ்கேப் ஆகிட்ட, நான் தான் உனக்கு ஸ்கெட்சு போட்டவனே, என் மாமா தர வேண்டிய தலப்பா கட்ட, நீ கடைசி நிமிஷத்தில் வந்து ஐயனாருக்கு கட்டிப்புட்டல, பார்த்துக்கிறவா உன்னை உன்னைய. அப்பத்தா: என்னடா சண்டியர், உன்னோட வேலையை இந்த சம்மனூர் ரெங்கநாயகிட்ட காட்டுறியாக்கும். கிரி முழிக்கிறான்: என்னவே முழி தள்ளுது, வெளியே எங்கே பாருடான்னு. சுண்டக்கா: ஏன் கட்டினவன் கழுத்தில் இருந்து ஐயனார் தலப்பா கட்ட நாங்கள் தான் தரோம், அதை முறை அதை தடுக்க நினச்சி என்னையும் என் பிள்ளையும் வெளியில் மறைச்சு நீ ஜெயிச்சிடுவியோ. எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. கிரி பதறி போகிறான். பாரு அப்பத்தா, என்ன சொல்லுதாத்தா, என்னாச்சு திருவிழா அன்னைக்கு? மலர்: ஏலை பதறாதவே, பிறவு சொல்கிறோம், அம்மா அந்த கணக்கை முடிக்க தான் உன்னோட பூச்சுடுற விழாவை நிறுத்துது. இரு அப்பத்தா, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புலப்படலை. அப்பத்தா: உனக்கு எதுவும் புலப்பட வேணாம்வே, நேரம் வரும்போது எந்த செம்மனூர்காரி யாருன்னு இந்த சுத்துப்பட்டு கிராமத்துக்கும் தெரியும். என்ன கேட்டீரு, என் பேத்தி கல்யாணம் நல்லபடி நடக்குமான்னு தான் வேண்டிட்டு வந்தேன்னு நக்கலாக சொல்கிறாங்க. கிரி: சரிங்க அப்பத்தா, நான் பார்வதியை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். அப்பத்தா: இல்லை சண்டியரு, என்ன உமக்கு ஊர் கட்டுப்பாடு மறந்து போயிட்டோ, தோலை உரிச்சு போடுவேன், பொம்பளை பிள்ளைய கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீருந்தான். குந்தவியில் ஓய் சத்த, எங்கள் ஆளுக்க பாவம், அப்பத்தாவை கண்டுக்க வேணான்னு சொல்லுங்க. துளசி: ஆமாம் அத்தை, அவனுங்க எங்களை கண்டே பயந்து கிடக்குதுங்க, செம்மனூர் அத்தா பார்த்தா அரண்டு போயிடுவாங்க, அதுக்கு தான். பாரு மலர் சிரிக்கிறாங்க. மலர்: இல்லை அம்மாவுக்கு இவன் மேலே மட்டும்தான் வஞ்சம், உங்களை கட்டிக்க போகிறவங்க நல்ல பிள்ளைங்க, அப்போ தான் விசாரிச்சு விட்டாலோ
அம்மா பார்வதி கல்யாணம் தான் நேரத்தை தான் வந்திருக்கு. கிரி கோவிலை விட்டு கோபமாக போயிடுறான். அப்போ தான் சிரிச்சிட்டே வருது. பாரு ஏன் அப்போ தான் அவன் உங்களை பூஜைக்கு வர விடாமல் தடுத்திருக்கான். நீ ஏன் அப்பா கிட்ட சொல்லவே இல்லை? அப்போவே இவனை ஒரு வழி பண்ணியிருக்கலாம்ல. அப்போ தான் ஏத்தா விஷயம் இருக்குவே, அது கடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நேரத்தில் ஐயனார் கோவிலுக்கு போகணும். உனக்கு வேண்டுதல் மறந்துட்டா கல்யாண மாலை போடுறத வேண்டியிருக்கேன், அதை போய் பண்ணலாம். கேர்ள்ஸ் மூணு பேரும் ஷாக் ஆறாங்க. பார்வதி அப்போ தான் என்ன சொல்கிற நீ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நடக்கிறது நடக்கட்டும். உன்னையும் அத்தையும் அந்த கிரி வழி மறைச்சான்னு சொன்ன அப்போவே எனக்கு உசுறு விட்டு போச்சு. என் தலை விதி அவன்தான் நான் வாழ்ந்துட்டு போகிறேன், நீயும் அத்தையும் நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும்னு சொல்கிறான். எல்லாருக்கும் கண்ணு கலங்குது. அப்போ தான் ஏண்டி ஏண்டிம்மா, வாழ்ந்து முடித்தவனா உன் அத்தை உனக்காக வாழ்கிறவ, நீ நல்லா இருக்கணும், நல்லவனை கட்டிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட மாட்டோமா? இங்கே பாரு அத்தா, அவன் ஒரு சல்லி பையன், அவன் உனக்கு ஏற்றவன் இல்லை. எந்த கல்யாணத்தை நேரத்தை ஐயனார் ஒரு வழி சொல்லுவான். முதல்ல நீ என் கூட ஐயனார் கோவிலுக்கு வானு, கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அட் ஐயனார் கோவில், கோவில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. குந்தவி பரிகாரம் மரத்துக்கு கல்யாண மாலை எடுத்துகிட்டு வரா. நோட், திஸ் இஸ் இமேஜினேஷன் ஓன்லி, ரியலாக இது மாதிரி எதுவும் கிடையாது. துளசி இதை இந்த பரிகாரம் பண்ணுவாங்க, ஆனால் இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நல்லா கேட்டுக்கோங்க அத்தா, இந்த மரத்துக்கு பேர் கல்யாண பரிகார மரம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் யார் பரிகாரம் பண்ண போகிறாங்களோ அவங்க ஒரு மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு, இன்னொரு மாலையை அவங்க முந்தானையில் கட்டிக்கிட்டு, இந்த மரத்தை மூணு முறை சுற்றி வந்து மாலையை சேர்த்து மரத்தில் கட்டணும். குந்தவி ஏன் அப்போ தான் ஒரு வேளை வேண்டுதல் பண்ணுறவங்க பையனாக இருந்தால் வளர் ஒரு துண்டில் மாலை கட்டி வயிற்றில் கட்டிக்கணும் அத்தா, இதுதான் இந்த பரிகாரத்தோட ஐதிஹோன்னு சொல்கிறாங்க. பாரு அப்பத்தா, என்னையே இந்த பரிகாரத்தை பண்ண சொன்ன நான் என்ன அந்த கிரியை மனசார நினச்சா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? அப்பத்தா அடியை ஏன் வீட்டு இளவரசி, உன்னை நான் இந்த பரிகாரத்தை பண்ண சொன்னதுக்கு காரணம் உனக்கு குறித்த தேதியில் கல்யாணம் நடக்கணும்னா ஒரு நல்லவன் கையால் தான் உன்னோட கழுத்தில் தாலி ஏறணும். அதுக்கான வழி அந்த ஐயனார்கிட்ட கேட்க வந்திருக்கேன். பாரு என்னவோ அப்பத்தா நடக்கிற எதுவும் எனக்கு சரியாக படலை, இந்த பரிகாரம் வேணாம், வா வீட்டுக்கு போகலாம். இந்த வேலை அப்பத்தா எவ்வளோ தூரம் சொல்லுதுல, நீ ஏன் இப்படி முரண்டு பிடிக்கிற? எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சி போடுக்குள்ள பார்வதியை சமாதிக்க வைக்கிறாங்க. ஒரு வழியாக அவளும் அற மனசாக ஒத்துக்கிறான். மலர் சரி வா குந்தவி, அவகிட்ட அந்த மாலையை கொடு ஆத்தான்னு சொல்கிறாங்க. குந்தவி பாருக்கிட்ட மாலையை கொடுக்குறான். அப்போ தான் அவளை அழைச்சிட்டு போய் ஐயனார் காலில் வச்சுட்டு பாரு உந்தாண்டில் ஒரு மாலையை போட்டு ஹிப்பில் சொருக சொல்கிறாங்க. அவளும் அவள் காலத்தில் ஒரு மாலையை போட்டுக்கிட்டு இன்னொரு மாலையை அப்போ தான் சொன்னபடி போட்டுக்கிட்டு ஐயனார்கிட்ட வேண்டிக்கிறான். பாருமிடு ஐயனா சாமி, எனக்கு ஏதோ மனசு அழுதுட்டு அப்பத்தாக்காக மட்டும்தான் நான் இந்த பரிகாரத்தை செய்கிறேன், எனக்கு ஏதோ நல்லதோ அதையே நீ செய், நான் மனசார ஏற்றுக்கிறேன். அப்போ தான் மைண்டியஸ் எப்பா வெட்டுக்கறப்பா, போகிற வழி எதுன்னு தெரியாமல் என் பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன், அவள் வாழ்க்கைக்கு நீ தான் ஐயா பொறுப்புன்னு சொல்கிறாங்க. மலர் ஏத்தா பார்வதி நல்ல மனசில் வேண்டிக்கவே, மனசுக்கும் பிடிச்சவனா மற்றவங்களுக்கும் உசந்தவனா ஒருத்தன் புருஷனாக வரணும்னு. பாரு செல்லமாக முறைக்கிற, என்னவே முறைக்கிற, நிஜமாக்கும் நான் சொல்கிறது நடக்கும் பாருன்னு சொல்கிறாங்க. பாரு இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதோ, பச் சுற்று சுற்றுறா அப்போது ஆதி கார்பூஞ்சோலையில் என்டர் ஆகுது. செகண்ட் சுற்று சுற்றுறா அங்கே ஷாம் ஒருத்தர்கிட்ட ஐயனார் கோவிலுக்கு வழி கேட்குறார். தேர்ட் சுற்றும் போது ஆதி கார் ஐயனார் கோவிலுக்குள்ளே என்டர் ஆகுது. அப்போ தான் அந்த மாலை அந்த மரக்கிளையில் கட்டு அத்தான்னு சொல்கிறாங்க. பாரு மனசு குழப்பமாகி கோவமாக அப்போ தான் எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிவிட்டு ரெண்டு மாலையும் தூக்கி தலைக்கு மேலே வீசுறா. எல்லாருக்கும் ஷாக், ரெண்டு மாலையும் மரத்தோட உச்சி கிளையில மாட்டிக்குது. குந்தவி அப்படியே போட்டேன்னா பாருன்னு அடிக்க போறா. என்ன வேணும் நினச்சிட்டு இருக்க, இதில் விளையாடிட்டு இருக்கவ, அப்பத்தா தான் எவ்வளோ தூரம் சொல்லுதில்ல வெட்டுக்கருப்பு மேலே நம்பிக்கை போயிட்டா உமக்கு. பாரு கண்ணு கலங்குது. பாரு அழுதுகிட்டே அப்படி இல்லடி, ஒருவேளை அந்த கிரி தான் எனக்குன்னு சாமி முடிவு பண்ணிட்டானா அதை ஏற்றுக்க தயாராகணும். அப்போ இந்த பரிகாரம் பலிக்காமல் போயிட்டுனா மனசுக்கு கஷ்டமாயிடும்ல. அப்போ தான் கோமா என்னவே பேசுகிற, கால காலமாக நம்ம ஒரு மரபு இது, ஐயனார்கிட்ட வேண்டி பரிகார மரத்தில் கட்டினா வேண்டுதல் நடக்காமல் போனதாக சரித்திரமே இல்லவே. விளையாட்டுக்கு அவங்கிட்ட வேண்டி கட்டினா அதுக்கு தண்டனை அப்போவே கட்டுவான் அந்த ஐயன்.
துளசி, அப்போதான் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இவ வேண்டுதல் அந்த மீசக்காரனுக்கு போயிட்டு அங்கே பாருவே மச்சினி, நீ போட்ட மாலை தானாகவே மரத்துக்கு போயிட்டுன்னு சொல்கிறா. இதோட கண்டினியூஷன் பாட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off, best friends. I don't really understand myself.